கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சில தினங்களாக ஊழிய வேலைகள், சில இடங்களுக்கு ஊழியத்திற்கு சென்றபடினாலே இன்னும் இரவு ஜபம், உபவாச ஜபம், தனி ஜபம் என்று தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்ததுனால வீடியோ கொஞ்சம் வெளியிட முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆனாலும் உங்களுடைய வாஞ்சைக்காக, தாகத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இதுபோல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கறது மாத்திரமல்ல, இது எல்லாரும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியிலே கிறிஸ்தவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடலாமா என்ற ஒரு கேள்விக்கான பதிலை நாம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடக்கூடாது என்று ஒரு தரப்பு மக்கள், பெரும்பாலான மக்கள் அதை மிகுந்த உறுதியாக சொல்லுவார்கள். அதற்கு காரணம், பல வருடங்களாக இந்த பொங்கல் பண்டிகை என்பது நம் தேசத்திலுள்ள இந்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறபடியினாலே, அதில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக அதனுடைய விஷயம் என்ன என்பதை குறித்த தெளிவு இல்லாததினாலே, அது இந்துக்கள் பண்டிகை என்ற ஒரு கருத்து மேலோங்கி இருக்கிறதுனால அநேக கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்வது உண்டு. உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டால் அதை நாம் கொண்டாடலாமா கூடாதா என்பதை குறித்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். இங்கே முதலாவது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொங்கல் பண்டிகை என்பது அது தமிழர்களின் பண்டிகை என்பதுதான் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம். தமிழர் திருநாள் என்று அதற்கு சொல்லுவார்கள். இந்த தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகையிலே போகி பண்டிகை என்று சொல்லும் பொழுது, வீட்டில் உள்ள அதாவது கழிவான அசுத்தமான காரியங்களை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி தொடச்சி எல்லாம் நீட்டு பண்ணுற ஒரு சுத்திகரிக்கிற நாளாக, தேவையற்ற பொருட்களை எல்லாம் எரித்து விடுகிற நாளாக அந்த பண்டிகை கருதப்படுகிறது. பரிசுத்த வேதாமம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பழைய பாவங்களை அசுத்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பைபிள் படி ஒரு சரியான ஓமானமாக கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பொங்கல் பண்டிகைகளிலே அதிகமாக சம்பந்தப்பட்ட பொருட்கள் எவை என்றால், விவசாயம் சம்பந்தப்பட்ட, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த நாட்களில் தான் மாட்டுப்பொங்கல் என்று சொல்வார்கள். மாடுகளை அதிகமாக நேசித்து அதற்கு நல்ல அலங்காரம் பண்ணி அதற்கென விசேஷித்த போட்டிகளை எல்லாம் நடத்துவார்கள். ஜல்லிக்கட்டெல்லாம் அதன் மூலமாக வந்த காரியங்கள் தான். அதில் தமிழருடைய வீர விளையாட்டு என்ற அர்த்தத்தில் அந்த பண்டிகைகள், அந்த காரியங்கள் எல்லாம் நடத்தப்படுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மாடு விவசாயத்துக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல மிருக ஜீவனாக இருக்கிறது. மாடு இருந்தால் தான் உழவ முடியும், நிறைய காரியங்கள், அந்த விளைந்த பொருட்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு பல காரியங்களுக்கு அந்த மாடு தான் மிக உதவியாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே தான் அதை கனப்படுத்தி இந்த மாட்டு பொங்கல் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுபோல தான் இந்த பண்டிகை நாட்களிலே கரும்பு, அது விவசாயத்தில் வரக்கூடியதான ஒரு நல்ல இனிப்பான பொருள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னும் மஞ்சள், இன்னும் பலவிதமான பொருட்கள் எல்லாம் பாருங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்டதான காரியங்களாகத்தான் இருக்கும். அது என்ன குறிக்கிறது என்றால், தமிழர்களுடைய முக்கியமான தொழில்களில் ஒன்று விவசாயம். ஆகவே தான் அந்த விவசாயத்தை மேன்மைப்படுத்தும்படியாக, இப்போ விவசாயத்துக்கு தேவை என்ன, சூரியன் தினமும் உதிச்சு அந்த வெயில் இருந்தால் தான் விவசாயத்தில் ஒரு தாவரத்தை நாம் பயிரிடும் பொழுது அதற்கேற்ற பலன்களை கொடுப்பதற்கு சூரியன் மிக முக்கியமான ஒரு படைப்பாக இருக்கிறது. அதனால தான் விவசாயிகள் சூரியனை வணங்குவார்கள், வழிபடுகிற காரியங்களை செய்வார்கள். ஆனால் அந்த சூரியனே படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அந்த சூரியனை வழிபடுவதை விட சூரியனை படைத்த தேவனை நாம் வழிபடுகிறோம். இதுதான் பைபிள் நமக்கு போதிக்கிறதான முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. குறிப்பாக பொங்கல் என்று சொல்லும் பொழுது புதிதாக விளைந்த பயிரினுடைய அரிசியை வைத்து புதிய பானையில் புதிய விதமாய் சோறு பொங்கி அதை பொங்கலிட்டு அதை குடும்பமாக அமர்ந்து அவர்கள் நம்புகிற தெய்வத்திற்கு வழிபட்டு அதை சாப்பிடுவார்கள். இந்த தெய்வம் நமக்கு புது அரிசியில சாப்பிடுவதற்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையைப்படி அவர்கள் இந்து தெய்வங்களை வழிபடுகிறார்கள். ஆனால் நாம் இந்த உணவு உடை, நாம் வசிப்பதற்கு தேவையான காற்று, சூரியனை படைத்து வெளிச்சத்தை தந்து இன்னும் தண்ணீரை தந்து எல்லாவற்றையும் தந்து நம்மை வழிநடத்துகிறவர் நம் கர்த்தர். ஆகவே அந்த கர்த்தரை நாம் ஆராதித்து நல்ல புது அரிசியிலே சாப்பாடு வைத்து குடும்பமாக நம்ம சாப்பிடுவது மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம் தெய்வம் நம்மளை இவ்வளவாய் வழிநடத்திருக்கிற என்று விவசாயிகள் அதை கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அது வேதம் அங்கீகரிக்கிறது. ஆகவே யாரை வழிபடுகிறோம் என்பதுதான் முக்கியம்.
ஆனால் அறியாத மக்கள் மற்ற காரியங்களை வழிபடுகிறார்கள். அவர்களை நாம் குறை சொல்வதோ வேறு எந்த காரியம் சொல்வதோ நமக்கு வேலை கிடையாது. ஆனால் நாம் கர்த்தர் அவர்தான் உலகத்தை படைத்தார், அவர்தான் மிருகஜீவன்களை படைத்தார், அவர்தான் சூரியனை படைத்தார், அவர்தான் நமக்கு உழைக்க விவசாயம் செய்ய எல்லாவித நன்மைகளையும் தருகிறவர். ஆக அந்த தேவனை நினைத்து நாம் நல்ல புதுசோறு பொங்கி நல்ல சாப்பிட்டு கர்த்தரை ஆராதிப்பதிலே எந்த தடையும் கிடையாது. ஆகவே வழிபாடு என்பது நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதாம சொல்கிறது. நீ வேத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் நீங்கள் 16 வசனத்தை வாசித்து பார்த்தால், நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய சபைகளிலே அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று சொல்லுவார்கள். இந்த பண்டிகைங்க இந்த வசனத்தின்படி வயலில் விதைத்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறுவடை அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது விவசாயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான். அவை விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பண்டிகையை கர்த்தர் அன்றைக்கே நியமித்திருக்கிறார். ஆகவேதான் இதுதான் தமிழர்களின் கலாச்சாரமாக மாறி அவர்கள் நம்புகிற வழக்கத்தின்படி அவர்கள் வேறு தெய்வ காரியங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பைபிள் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட பண்டிகையை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நாமும் கூட கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நல்ல புதுசோறு பொங்கி நமக்கு மிருக ஜீவன்களை கர்த்தர் தந்திருந்தார்னா அது நல்ல சுத்தம் பண்ணி நல்லா இது பண்ணி இந்த மிருக ஜீவன்களாக எங்களுக்கு நல்ல உழைக்க எல்லா காரியங்களை தந்த ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவதில் எந்த தடையும் கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேத புஸ்தகத்தை நன்றாக வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தை படைத்தார். படைத்து அவனுக்கு முதன் முதலாக கர்த்தர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2 நாம் அதை வாசிக்கிறோம். தோட்டம் என்பது விவசாய காரியங்களை சம்பந்தப்பட்டது தான். அதை பண்படுத்துவது ஒரு விவசாயினுடைய வேலை. ஆகவே அந்த தோட்டத்தை விவசாயத்தை ஆண்டவர் உருவாக்கி அந்த விவசாயம் செய்கிற தொழிலைத்தான் ஆதாமுக்கு கர்த்தர் முதன் முதலாக கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இதிலிருந்து தான் இந்த வேத சத்தியத்திலிருந்து தான் ஒரு கவிஞர் இப்படி பாடல் எழுதியிருக்கிறார். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு சொல்லி அது வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கருத்தின் அடிப்படையில் உள்ளான பாடல். அப்போ ஆண்டவர் விவசாயிகளை நேசிக்கிறார், விவசாயத்தை நேசிக்கிறார். இன்னும் விவசாயிக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நம் தெய்வம் தான் நமக்கு தருகிறார். ஆகவே அந்த கர்த்தரை நினைத்து அந்த நன்றி உணர்வோடு நாம் பொங்கலிட்டு கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி குடும்பமாய் எமது சாப்பிடுதல் எந்த தவறும் இல்லை. அவை இதை நாம் ஒரே வேறு மத பண்டிகையாக நினைக்கின்றா, இது தமிழர்களின் பண்டிகை. ஆகவே நமக்கும் ஆண்டவர் தான் தேவன், நம்முடைய தேவன், அகில உலக மக்களுக்கும் தேவன். நம்ம தமிழர்களாக இருக்கிறதுனால நமக்கும் அவர் தான் மெய்யான தேவன். ஆகவே அந்த கர்த்தரை நினைத்து உண்மையோடு கர்த்தரை ஆராதித்து நல்லா பொங்கி சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.